இது மனிதர்கள் இந்த உலகத்துல எங்கெங்கெல்லாம் சுயமாக நாகரிகம் அடைஞ்சாங்களோ எல்லா இடத்திலும் குளங்களும் உண்டு, குடிகளும் உண்டு. புரியுதுங்களா? எடுத்துக்காட்டுக்கு ஒரு வெள்ளக்காரன் எடுத்துக்கோங்க. வெள்ளக்காரனோட பேர்ல வந்து டெய்லர் பார்த்துருப்பீங்க. டெய்லர்னா என்ன? நெசவு வேலை செஞ்சவன். புச்சர்னா என்ன? கறி வெட்டினவன். இன்னும் ஸ்மித்னா என்ன? உலோகத்தை உருக்குனவன். இந்த மாதிரி எத்தனையோ பேர்கள் இருக்கும். குக்குன்னு இருக்கும், குக்குனா சமையல் தொழில் செஞ்சவன். புரியுதுங்களா? ஹண்டர்னு இருக்கும், ஹண்டர்னு வேட்டை தொழில் செஞ்சவன். இதெல்லாம் ஆங்கிலேயர்கள் நம்மளை அடிமைப்படுத்தின ஆங்கிலேயர்கள் இருக்கக்கூடிய சாதியா? புரியுதுங்களா? இது குடி, குடிப்பட்டங்கள், குலப்பட்டங்கள்ங்கிறது தன்னுடைய வரலாறு தொடர்பை தன் பேருக்கு கூட வச்சுக்கிறதா? இது வந்து தமிழர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதைத்தான் வந்து ரொம்ப வருஷமா நம்ம பின்பற்றிட்டு வந்தோம். ஆனா இடையில வந்த திராவிட இயக்கம் என்ன செஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் வந்து குறிப்பா வந்து தெலுங்கர்கள் அவர்களை தங்களை மறைத்துக் கொள்ளணுங்கிறதுக்காக என்ன பண்ணாங்க, தான் குலப்பட்டத்தை எடுத்துக்கணும்னு பாக்குறாங்க. ஏன்னா அவங்க நாயக்கர், நாயுடு, ரெட்டின்னு போட்டுக்கிட்டு வந்தா நம்ம வந்து வேற ஆளுன்னு தெரிஞ்சிடும் அவங்கள நம்ப மாட்டோம். அதனால என்ன பண்றாங்க, அந்த பேர் எடுக்கணும். அவன் மட்டும் பேர் இல்லாம சுத்தினானா என்னடா, இவன் மட்டும் பேர் இல்லாம சுத்துறான், மித்தெல்லாம் பேரோட இருக்கான்னு சொல்லி சந்தேகம் வரும். உடனே என்ன பண்ணா, தமிழங்கிட்ட ஒரு இனிக்கிற மாதிரியான ஒரு கருத்தியில சொன்னான், நம்ம எல்லாம் சாதியா பிரிஞ்சு கிடக்கிறோம், நம்ம எல்லாம் ஒன்னா ஆகணும். ஒன்னா ஆயிட்டாதான் நம்ம வந்து அரசியல் அமைப்புல நம்ம முன்னேற முடியும், நம்ம ஒரு இனமாக திரள முடியும், நம்ம எல்லாம் திராவிடர்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, நம்ம எல்லாம் சாதி ஒழிப்போம். சாதி ஒழிப்போம்னு பேர்ல இந்த உடம்போட ஒட்டிக்கிட்டு, இந்த பேரோட ஒட்டிக்கிட்டு இருந்த பட்டத்தை மட்டும் தூக்குனாங்க. பட்டத்தை மட்டும் தூக்குனவங்க உண்மையாகவே சாதி ஒழிப்பு பேசியிருந்தாலும் ஒரு காலத்துல தமிழ் இனம்னு ஒன்னாவே மாறி இருக்கும். இவர்கள் சிறுபான்மை தான் தமிழ்நாட்டுல, சோ இவர்கள் ஆள முடியாது, இயல்பாகவே தமிழ எவனோ ஒருத்த மேல வந்திருப்பான். ஆனா என்ன பண்ணாங்க, பட்டத்தை ஒழிக்கணும், ஆனா தமிழர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சாதி முரண் ஒழிக்க கூடாது. சாதி முரண் இருக்குல்ல, அதை ஊதி பெருசாக்குவோம். எப்படி ஊதி பெருசாக்கணும், கீழ்னு நினைக்கிறவனை நம்ம கீழேயே வச்சிருக்கணும், மேலுன்னு நினைக்கிறவனை நம்ம மேலேயே வச்சிருக்கணும். அப்ப என்ன பண்ணும், இவனுக்கும் புராணத்தை போடுறது, இவனுக்கு வந்து நீ பெரிய ஆள்றா, நீ பெரிய போர்க்குடிடா, நீ அப்படிடா, அவனுக்கு போய் நீ எப்படி பண்ணு கொடுக்கலாம், இவன்கிட்ட வந்து நீ கீழான வந்தான், உனக்கு கீழே தானே சொல்றான், அவங்க கிட்ட போய் பேச்சுவார்த்தை வச்சிருக்க, அவன் கூட சண்டை போட அவன் வெட்டு குத்து. அப்ப நீங்க பாக்கும்போது என்னன்னா, சாதிங்கிற பேர்ல இந்த பட்டத்தெல்லாம் ஒழிச்சுட்டு தமிழ் சமூகத்துக்கிட்ட ஊதி ஊதி பெருசாகிட்டே இருப்பான் இந்த பகையையும் இந்த முரணையும். இது சாதி ஒழியவே ஒழியாது. இது வந்து என்ன ஆகும்னா, தமிழர்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு மோதிக்கிட்டே தான் கடைசி வரைக்கும் இருப்போமே ஒழிய தமிழ் இனமாக திரள மாட்டோம். அப்ப தமிழ் இனமாக ஒன்னாக திரளணும் அப்படின்னா, நான் எந்த குடியை சார்ந்தவன், இவன் எந்த குடியை சார்ந்தவன், இரண்டு பேரும் நாங்க யாரு, என்ன பிறப்பு எல்லாமே எங்களுக்கு தெரியும், இருந்தும் தமிழனாக நாங்க ரெண்டு பேரும் ஒன்னாகிறோம்னு வந்தா தான் இங்க வந்து ஒரு சமத்துவமான ஒரு அரசியலமைப்பு சட்டம் உருவாகும். அது மட்டும் இல்லாமல் அந்தந்த குடிகளுக்கான உரிமைகள், அந்தந்த குடிகளுக்கு இப்ப இவ்வளவு பேர் ஒரு சமூகம் வந்து 10% இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல அப்படின்னா, 10% அவர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும். புரியுதுங்களா? எல்லாத்துலயும், அரசியல்லையும் சரி, கல்வியிலையும் சரி, வேலை வாய்ப்புலையும் சரி, ஒரு 10% இடஒதுக்கீடு. இது போல தமிழ் சமூகங்களுக்கு அவர்கள் எவ்வளவு பெர்சன்டேஜ் வாழ்றாங்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு இடஒதுக்கீடு, இதுல யாரும் வஞ்சிக்கப்பட மாட்டாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு இடஒதுக்கீட்டு திட்டம் இதெல்லாம் கொண்டு வரும் பொழுது தமிழர்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண் படிப்படியாக குறைஞ்சு குறைஞ்சு என்ன ஆகும்னா, ஒரு முற்று பெறும். ஆனா இதுக்கு விடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் திரும்ப திரும்ப என்ன பண்றாங்கன்னா, சாதி ஒழிப்போம். ஒழியவே ஒழியாது. புரியுதுங்களா? உண்மையாகவே இந்த உணர்வை பட்டு போக வைக்கணும்னா தமிழன் தன்னுடைய வரலாறை படிக்கணும். இந்த வரலாறு படிக்கும் பொழுது தான் தெரிய வரும், சாதி என்பது தமிழர்களுடையது கிடையாது, அது தமிழர்களிடம் இருந்ததில்லை, தமிழர்கள் இருந்ததெல்லாம் குடியும் குளமும் தான், குடியும் குளத்திற்கு பின்னாடி எந்தவித தவறும் கிடையாது. நீங்க இப்ப தலித்துன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு, இதுதான் வட இந்தியால சொல்லப்படுற ஒரு சொல்லு, தலித் அவன்பாங்க. இப்ப இந்த தலித்துங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னு கேட்டா, ஒதுக்கப்பட்டவர்னு அர்த்தம், இழிவானவர் நடத்தும். இந்த பேர்ல அங்க அழைக்கப்படுறாங்க தலித்ன்ட்டு, அது பெருமையான சொல்லே கிடையாது. ஒருவன் தன்னைத்தானே வந்துட்டு இழிவானவன் சொல்லிக்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் பாருங்க. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த சாதிக்கும் இழிவுங்கிற ஒரு பேரே கிடையாது. பறையர்னா அதுக்கான உயர்ந்த வரலாறு உண்டு, மல்லர்னா அதுக்கான உயர்ந்த வரலாறு உண்டு. இவர்களெல்லாம் வந்து தலித்ன்னு சொல்றது ஒரு மடத்தம். புரியுதுங்களா? சோ இவர்கள் என்று அடிமையாக இருந்தது கிடையாது. ஒட்டுமொத்த தமிழர்களும் அடிமையாக இருந்த காலகட்டத்துல இவர்களும் அடிமையாக இருந்தாங்க. புரியுதுங்களா? ஏன்னா ஒரு காலத்துல வந்து வெளியிலிருந்து படையெடுப்புகள்லாம் வந்து ஏற்பட்ட உடனே பூர்வீகக்கூடிய மக்களை யாரெல்லாம் அதிகமாக எதிர்த்தாங்களோ அவர்கள் எல்லாத்தையும் ஒடுக்குனாங்க. அதை நம்ம பார்க்குற வரலாறு. அப்படி ஒடுக்கப்படும் போது இவர்கள்லாம் வந்து தீண்டத்தகாதவர்கள் அந்த மாதிரியான அடிப்படையில் கொண்டு வரப்பட்டாங்க. வர்ணாசிரமத்தை பிராமணர்கள் தமிழ்நாட்டில் புகுத்துறதுக்கு முயற்சி பண்ணது உண்மை, ஆனால் அது புகுத்தப்படலை, அது பொருந்தவே கிடையாது தமிழ்நாட்டுடைய சூழலுக்கு, அது பொருந்தலை. அப்போ வர்ணாசிரம கோட்பாட்டை தமிழ்நாட்டோட ஒப்பிட்டு பேசுவது முட்டாள்தனம். தமிழ்நாட்டில் உருவான குடிகள் எல்லாம் தமிழருடைய வரலாறு பார்ப்பட்டது, அதை ஒழிப்பதற்கு யாருக்கும் இங்கே உரிமை கிடையாது. புரியுதுங்களா? மாறாக இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரணை இவர்கள் தான் பேசி தீக்கணும். அதுக்கு மூணாவது ஒருத்தர் மனுஷன் வந்து பஞ்சாயத்து பண்ணக்கூடாது.
இவர்களுக்குள்ள ஒரு முரண் இருக்கா, அடிச்சுக்கிறாங்களா, பேசி தீத்தா தான் அது முடியும். பேசி தீர்ந்தா என்ன உண்மையான வரலாறு தெரிஞ்சு தான் ரெண்டு பேரும் ஒண்ணுங்கிறது தெரிஞ்சா இது இது மாறப்போகுது.